வணக்கம். இன்னைக்கு பச்சை பயிறு போலி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 250 கிராம் மைதா மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், சால்ட் சேர்த்துக்கலாம். மைதா மாவை பிசைஞ்சி அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சி வச்சுக்கலாம். மஞ்சத்தூளுக்கு பதிலாக குங்கும பூ கூட பாலில் சேர்த்து இதில் கலந்து செய்யலாம். மாவு பிசைஞ்சு வைக்கும் போது இந்த அளவுக்கு தளர்வாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அரை மணி நேரம் ஊற வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து ஊற வச்சிடலாம். இப்போ பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்கு 1 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிறு, 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். 1/2 முடி தேங்காய் துருவி வச்சது, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு வேக வச்சாச்சு, இதை நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் 200 கிராம் அளவுக்கு பாசி பயிறு போட்டிங்கன்னா அதே அளவு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது கூடயே துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தேங்காய் துருவலும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டிங்கன்னா திக்கான பதமாக ஆகிடும். இப்போ தோசைக்கல்லில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இதையெல்லாம் பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ மைதா மாவு பிசைஞ்சு வச்சது 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுது. இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீட்டில் கூட நீங்கள் தட்டிக்கலாம். கொஞ்சமாக ஆயில் தடவிக்குங்க. இந்த ஷீட்ல இருந்து இப்படி எடுத்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு சிம்லே வந்த பிறகு இப்ப திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு இப்ப எடுத்துடலாம். சுவையான பச்சை பயிறு போலியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.